ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனியவை கூறல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா விட்டமின் டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரீசன்ட் டேஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப காமனான டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா விட்டமின் D3. அதாவது D3 பார்த்திங்கன்னா சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கிற சக்தி. அது சூரிய ஒளி வராத நாட்டில் தான் D3 டெஃபிஷியன்சி அப்படின்னு இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியாவில் விட்டமின் D3 டெஃபிஷியன்சி 85% ஆகியிருக்கு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த டெஃபிஷியன்சி, அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா விட்டமின் D3 ஆயில், D3 அடங்கிய பால், D3 அடங்கிய பவுடர் இதெல்லாம் விற்பனைக்கு வருது. இது கான்ஸ்பிரன்சியா இல்லை வணிகமா இல்லை அரசியலா இல்லை வேறு பல காரணங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த D3 குறையிறதுக்கான காரணம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆய்வுக்குரிய விஷயங்களாக தான் இருக்குது. ரேடியோவில் ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணினோன்னா விட்டமின் D3 டெஸ்ட் ஃப்ரீயாக எடுக்கிறதுக்கான ஒரு கூப்பன் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் சின்னதாக பாடி பெயின்னு சொல்லிட்டு போனோன்னா எக்ஸ்ட்ரா 500 ரூபா பே பண்ணுங்கள், விட்டமின் D3 டெஸ்ட் வந்து எடுத்துடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டிவியில் சன்ஃப்ளவர் ஆயிலில் விட்டமின் டி இருக்குது, விட்டமின் டி பார்த்திங்கன்னா போன்ஸ்க்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோட் பண்ணுறாங்க. திடீர்னு ஏன் விட்டமின் டிக்கான அவசியம் இவ்வளோ ஜாஸ்தியாச்சு, ஏன் இவ்வளோ அவசியம் ஏற்பட்டது? ஏன்னா ரீசன்ட் ரிசர்ச்சில் விட்டமின் டி பார்த்திங்கன்னா போன்ஸ்க்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. போன்ஸ்க்கு கால்சியம் தானே தேவை, விட்டமின் D3 தேவையா? எஸ் தேவை. ஏன்னா நம்ம போன்ஸ் கால்சியம் அப்சார்ப் பண்ணுறதுக்கு விட்டமின் D3 அப்படின்றது தேவைப்படுறது. ரீசன் சிம்பிள் தான், நம்ம சன்லைட்டில் எக்ஸ்போஷியர் ஆனாலே போதும் நமக்கு விட்டமின் D3 கிடச்சிரும். ஆனால் நம்ம கிட்ஸ் ஸ்கூலுக்கு போகிறது பார்த்திங்கன்னா காரில் தான் போகிறாங்க, காரில் ஏசி. ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரூம்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி. வீடு பார்த்திங்கன்னா வீட்லேயும் ஏசி தான். ஸோ இந்த ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் விட்டமின் D3ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக இருக்குது. ஏன்னா சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகலான்ட்டு இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் ஃபுட் இல்லாததுனால. அதாவது உணவு பார்த்திங்கன்னா ரெடி டு ஈட் ஃபுட் தான் நம்ம ஜாஸ்தி இன்டேக் பண்ணுறாங்க நம்ம கிட்ஸ். 1980s கிட்ஸோ 1990s கிட்ஸோ பார்த்திங்கன்னா மேகினா என்னென்னு தெரியாது, சொக்கோஸ்னால் என்னென்னு தெரியாது. பட் இந்த காலத்து ஜென்ரேஷனோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் மேகி போட்டு கொடுத்தா பிரேக்ஃபாஸ்ட் ஓவர், இல்லைன்னா சில்லு பாலில் சோக்கோஸ் போட்டு கொடுத்தோன்னா ஓவர். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து உடனே ரெடி டு ஈட்டாக கொடுக்கறதுனால அவங்களுக்கு அந்த ப்ரிசர்வேட்டிவான ஃபுட்டை கொடுத்தா அதில் எவ்வளோ நியூட்ரிஷன் கிடைக்கும் அப்படின்றது கண்டிப்பாக நான் சொல்லி தான் தெரியணுன்ற அவசியம் இல்லை, நமக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா விட்டமின் D3 டெஃபிஷியன்சின்றது கண்டிப்பாக இருக்குது. இதை கார்ப்ரேட் ஹாஸ்பிட்டல் ஸ்கேன் சென்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம காசு பிடுங்குறாங்க. இப்போ நம்மளே நம்ப ஆரம்பிச்சிட்டோம் விட்டமின் D3 பார்த்திங்கன்னா சூரியகாந்தி எண்ணெயில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே விட்டமின் D1, D2, D3 இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூரிய ஒளியில் இருக்குது. நம்ம சாப்பிட்ற நெய்யில் இருக்கிற கொலஸ்ட்ரால் இருக்குது, அந்த நெய்யில் இருக்கிற கொலஸ்ட்ராலில் D3ன்றது இருக்குது. விட்டமின் D3 கிடைக்கிறது சிம்பிள், ஒரே விஷயந்தான். என்ன விஷயம் அப்படின்னா, நாம் வந்துட்டு ஒரு 30 நிமிஷம் சூரிய ஒளியில் எக்ஸ்போஷர் ஆகணும்னா போதும். அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணினாலே போதும், அதாவது எக்ஸசைஸ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரம்பரிய உணவு சாப்பிட்டோன்னா போதும். இதெல்லாமே ஃபாலோ பண்ணாலே நமக்கு விட்டமின் D வந்து கிடைச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபால்ஸ் ட்ரூத் என்னென்னா, வெளியில் போகாதீங்க, சூரிய ஒளியில் நம்ம எக்ஸ்போஸ் ஆனோன்னா நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸ் ஒரு பக்கம் விற்கிறாங்க, இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா விட்டமின் D3 ப்ராடக்ட்ஸை விற்றுட்ருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா பணம் பார்த்திங்கன்னா நம்மளோட பணம், யூஸ் பண்ணுற உடம்பு பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்பு தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா சந்தைக்காக உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஜாஸ்தி இருக்குது. நாம் தான் அந்த வலையிலெல்லாம் சிக்காமல் ரொம்ப தெளிவாக யோசிக்கணும், தெளிவாக இருந்துக்கணும். நன்றி, வணக்கம். மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் என்னோடய சேனலில் தொடர்ந்து வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.